ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேசர் அப்ளேஷன் மெத்தட். இந்த லேசர் அப்ளேஷன் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹை பவர் உள்ள லேசர் பல்ஸ், இந்த லேசர் லைட் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி லேசர் லைட் வந்து ஒரு ஹை பல்ஸ், அதுக்குன்னு ஒரு ஹை வேல்யூ இருக்கும். அந்த ஹை வேல்யூ உள்ள அந்த லேசர் பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டார்கெட், ஒரு குறிப்பிட்ட டார்கெட் மெட்டீரியல்லேருந்து நம்ம நேனோ மெட்டீரியல் நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லேசர் அப்ளேஷன் மெத்தட். இந்த லேசர் அப்ளேஷன் மெத்தட் உங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் ஸ்ட்ரெயிட் ஒரு 8 மார்க் குவஷன் டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் லேசர் அப்ளேஷன் மெத்தட்னு. ஸோ அதுக்கு நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும். ஓகேங்களா, அப்ளேஷன் ரேட்டுனா என்னென்னு எழுதணும். ஒர்க்கிங், இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஒன்லி ஒர்க்கிங் தான். ஒர்க்கிங் எழுதணும், அப்புறம் இந்த டயக்ராம், அப்புறம் இந்த அட்வான்டேஜஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது மோஸ்ட்லி, ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒர்க்கிங் கூடவே வந்துருச்சு, அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்குது, எழுத தேவையில்லை. ஒர்க்கிங் மட்டும் தப்பு இல்லாமல் எழுதுனா போதும். சரி, டெஃபினேஷன் பார்ப்போம். ஹை பவர் லேசர் பல்ஸ், ஹை பவர் லேசர் பல்ஸ் இஸ் யூஸ்டு, இதை யூஸ் பண்ணுவாங்க டு எவாப்ரேட், டு எவாப்ரேட். எவாப்ரேட்னா என்னது, நீராவி போல் மேலே வருது இல்லையா, எவாப்ரேட். டு எவாப்ரேட் த மெட்டீரியல், நமக்கு தேவையான மெட்டீரியல், என்ன மெட்டீரியல், நேனோ மெட்டீரியல். ஸோ நமக்கு தேவையான அந்த நேனோ மெட்டீரியலை ஒரு டார்கெட்லேருந்து எவாப்ரேட் பண்ணி எடுப்போம். ஆனால் இந்த எவாப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, ஹை பவர் உள்ள அந்த லேசர் பல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹை பவர் லேசர் பல்ஸ் இங்கே தவிர்க்க பாருங்கள், இந்த பைப் வழியாக தான் இந்த லேசர் பல்ஸை வந்து இந்த டியூபுக்குள்ளே விடுவாங்க. என்ன டியூப் இது, குவாட்ஸ் டியூப். இந்த குவாட்ஸ் டியூப்னால் ஒரு கண்ணாடி டியூப் போல் இருக்கும். இந்த கண்ணாடி டியூப்பை சுற்றி ஒரு ஹீட்டர் இருக்கும், அந்த ஹீட்டர் தான் ஃபர்னஸ், கொப்பரை. ஓகேங்களா, அந்த கொப்பரைக்குள்ளே தான் நம்ம டார்கெட், நம்ம தேவையான டார்கெட். இந்த டார்கெட்லேருந்து தான் நம்ம நமக்கு தேவையான இந்த நேனோ மெட்டீரியலை எவாப்ரேட் பண்ணி பிரித்து எடுப்போம். அதுதான் லேசர் அப்ளேஷன் மெத்தட், வேறு ஒன்றுமே இல்லை இதில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒர்க்கிங் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 மார்க் குவெஸ்டின் கூட கேட்கலாம். இது உங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் வாட் இஸ் அப்ளேஷன் ரேட்டுன்னு. அப்ளேஷன் ரேட்னா டோட்டல் மாஸ் அப்ளேட்டட் ஃப்ரம் டார்கெட் பர் லேசர் பல்ஸ். ஓகேங்களா, ஒரு பல்ஸுக்கு, இங்கே இந்த லேசரில் ஒரு பல்ஸுக்கு இந்த டார்கெட்லேருந்து நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்க, அந்த நேனோ மெட்டீரியல் எடுக்கிறீங்க, எவ்வளோ மாஸ் எடுக்கிறீங்க, அதுதான் அப்ளேஷன் ரேட். ஓகேங்களா, இந்த டார்கெட்லேருந்து எவ்வளவு நேனோ மெட்டீரியல் எவாப்ரேட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு லேசர் பல்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ த டோட்டல் மாஸ் அப்ளேட்டட் ஃப்ரம் த டார்கெட் பர்னா ஒன்று, ஒரே ஒரு லேசர் பல்ஸுக்கு, அந்த ரேட்டுக்கு பேர் தான் அப்ளேஷன் ரேட். இதையும் நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும். நெக்ஸ்ட், இப்போது ஒர்க்கிங் உள்ளே போயிடலாம். திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் வேப்பரைசேஷன் ஆஃப் டார்கெட் மெட்டீரியல். அப்படின்னது இந்த டார்கெட் மெட்டீரியலை வேப்பர் பண்ண போகிறோம். வேப்பர்னா அது எவாப்ரேட் ஆக போகுது. ஒரு ஒரு பொருள் வந்து எவாப்ரேட் ஆகணும்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சூடுபடுத்தணும், ஹீட் பண்ணணும். திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் வேப்பரைசேஷன் ஆஃப் டார்கெட் மெட்டீரியல். அந்த டார்கெட் மெட்டீரியல் என்ன இருக்குது, கண்டெய்னிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். அந்த டார்கெட் மெட்டீரியலில் ஒரு குட்டியான கொஞ்சமான ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குது. என்ன கேட்டலிஸ்ட்னா, என்ன என்னானது, நிக்கல் கேட்டலிஸ்ட், சி ஸ்மால் ஓ. ஓகேங்களா, ஸ்மால் ஓனா கோபால்ட், சி கேபிட்டல் ஓனா கார்பன் மோனாக்சைடு, இது நிக்கல், இது கோபால்ட். பை பாசிங் அண்ட் இன்டென்ஸ் பல்ஸ் லேசர் பீம். அப்புறமா என்ன பண்ணுறோம், ஒரு இன்டென்ஸ் பல்ஸ், இன்டென்ஸ்னா அது ரொம்ப அதிகமாக, ஒரு பல்ஸ் லேசர் பீமை வந்து அதிகமான டெம்பரேச்சரில், அட் எ ஹை டெம்பரேச்சர், எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 120 டிகிரி செல்சியஸ், இன்ன குவாட்ஸ் டியூப் ரியாக்டரில் நம்ம செலுத்துகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் அந்த குவாட்ஸ் டியூப். ஓகேங்களா, இந்த குவாட்ஸ் டியூப்பில் நம்ம ஒரு லேசர், ஹை இன்டென்ஸ் பல்ஸ் லேசர் பீமை செலுத்துகிறோம். எதுக்குள்ளே, ஒரு ஹீட்டரும் இதுக்குள்ளே இருக்குது. அந்த ஹீட்டர் எவ்வளவு டிகிரி செல்சியஸில் சூடுபடுத்தும், 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகும். ரொம்ப கம்மி தான் ஹீட்டு, ரொம்ப அதிகமான ஹீட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான ஹீட்டு தான். ஆனால் இதில் முக்கியமான தேவை யார், இதில் லேசர் தான். ஓகேங்களா, அந்த லேசர் பல்ஸ் தான் முக்கியமே அந்த டார்கெட்லேருந்து நமக்கு தேவையான நேனோ மெட்டீரியலை கொண்டு வரத்துக்கு. நெக்ஸ்ட், சைமுல்டேனியஸ்லி அதே டைமு
அண்ட் இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்னு என்னது, அந்த கேஸில் இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது எல்லாமே இனர்ட் கேஸ். அந்த இனர்ட் கேஸில் ரெண்டே ரெண்டு, ஆர்கான் இல்லைனா ஹீலியம், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று ஒரு சிலிண்டராக எடுத்துப்பாங்க, இதை எடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, இந்த குவாட்ஸ் டியூபுக்குள்ளே இந்த ஹீலியம் கேஸ் சிலிண்டரும் உள்ளே செலுத்துகிறாங்க, அந்த காத்தியும் ஹீலியம் கேஸையும் செலுத்துகிறாங்க. பாஸ் இன்டு த ரியாக்டர் டு ஸ்வீப் த எவாப்ரேட்டட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த ஃபர்னஸ் டு கோல்டர் கலெக்டர். இந்த ஹீலியம் கேஸ் என்ன பண்ணுன்னா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காமல் பார்த்துக்கும். இது நமக்கு தேவையான ரியாக்ஷன் மட்டும் தான் அதில் நடக்கும், மற்ற ரியாக்ஷனு நடக்காமல் பார்த்துக்கிறதும் இந்த ஹீலியம் கேஸ் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எவாப்ரேட்டட் பார்ட்டிகல்ஸை ஃபர்னஸ்லேருந்து கோல்டர் கலெக்டர்லேருந்து கொண்டு போகிறது இந்த ஹீலியம் கேஸ். அதுக்கு தான் இந்த ஹீலியம் கேஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள் ஒரு வாட்டி. இதுதான் குவாட்ஸ் டியூப். ஓகேங்களா, இதுதான் குவாட்ஸ் டியூப். இது லேசாரு, இதுக்குள்ளே ஹீலியம் கேஸ் அனுப்புகிறோம். இதை சுற்றி வந்து ஒரு ஹீட்டர் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஹீட்டை தான் ஃபர்னஸ். அப்புறம் இது நெக்ஸ்ட் பாருங்கள், இதுதான் டார்கெட் மெட்டீரியல். ஸோ இதுலேருந்து நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும்னா, இதுலேருந்து நமக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும், அந்த நானோ மெட்டீரியல். ஸோ எவாப்ரேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இந்த இது ரொம்ப சின்ன ப்ராசஸ்ஸு, ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம், ஈஸி டு ஆப்ரேட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 120 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணாலே போதும் அந்த ஹீட்டரில். அப்போது அது ரொம்ப கம்மியான ஹீட்டு தானே, ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் ரெக்வயர்டு இந்த ப்ராசஸ்க்கு. அப்புறம் நோ சால்வெண்ட் இஸ் யூஸ்ட். பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது எது, இந்த லேசர் மட்டும்தான் தேவை, வேறு எதனா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எதனா சொல்யூஷன் வேணுமா, எதுவுமே தேவையில்லை. ஸோ எந்த ஒரு சால்வெண்ட்டும் தேவை கிடையாது. எக்கனாமிக்கல், ஏன் எக்கனாமிக்கல், டெம்பரேச்சர் அதிகம், கரண்ட் செலவாகாது, ஈஸி டு ஆப்ரேட்டு. ஸோ ரொம்பவும் வேலை வைக்கிற வேலை இருக்காது. அப்புறம் வந்து செலவும் கம்மி, ஏன்னா இந்த ஹீட்டரு, இந்த குவாட்ஸ் டியூப், இதெல்லாம் விலை கம்மி தான். அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கேஸு, ஹீலியம் கேஸு ஈஸியாக கிடச்சிடும், ஏன்னா ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராசஸில். ஸோ லேசர் அப்ளேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட், உங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது. ஓகேங்களா, நல்லா படிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ